செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த தேவர் சாலை பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியுள்ளது. இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஞானசேகர். ஞானசேகர், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள தேவர் சோலை பகுதியில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் கூறி வந்த நிலையில் அந்த சிறுத்தை சாலை மற்றும் தேயிலை தோட்டங்களில் நடமாடி வந்தது உறுதி செய்யப்பட்டது. அந்த சிறுத்தை நடப்பதற்கு சிரமப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டது. ஒருவேளை காயம் அடைந்திருக்கலாம் அல்லது வயது முதிவாக இருக்கலாம் எனவும் கருதப்பட்டது. எனவே தேவர் சோலை பகுதியில் 10க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் 2 தினங்களாக பாதுகாப்பு கவச உடை அணிந்து சிறுத்தையை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். சிறுத்தை நடமாட்டத்தை கண்டுபிடிக்க முடியாத நிலையை சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தேவர் சோலை நம்பர் 2 டிவிஷன் பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை வனத்துறையினர் வைத்திருந்த கூண்டுக்குள் சிக்கியது. தொடர்ந்து முதுமலையிலிருந்து கால்நடை மருத்துவக் குழுவினர் வருகை தந்து சிறுத்தையை முதுமலை பகுதிக்கு கொண்டு செல்கின்றனர். இதனால் அப்பகுதியில் அச்சத்தில் இருந்த பொதுமக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். அரசினி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகர். கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.